2020ல் 2021ல் குளோப் காஸ்மாஸ் ரஷ்யன் ஸ்பேஸ் ஏஜென்சி அவங்களுடைய ட்ரைனிங் சென்டரில் 2 வருஷம் அவங்க ட்ரைனிங் இருந்திருக்கு. அந்த ட்ரைனிங்கில் எல்லாமே சர்வைவல், எமர்ஜென்சி ஆச்சுன்னா எப்படி அதை ஹேண்டில் பண்ணுறது. இப்போ இமேஜின் பண்ணி பாருங்கள், இங்கேருந்து நம்ம எல்லாரையும் பார்க்குறோம், பிளெயினில் போகும்போது கூட நிறைய பேரோட ட்ராவல் பண்ணுறோம், கிரவுண்டு பார்த்துக்கிட்டே இருக்கோம் இல்லையா, அந்த கனெக்ஷன் இருக்குது. திடீர்னு ஸ்பேஸில் போயிட்டு 2 பேர் 3 பேர் மட்டும் இருக்கா, எல்லாமே சைலண்டாக இருக்கும், உலகமே ரொம்ப தூரத்தில் இருக்குது, 0 கிராவிட்டி, அதை கம்யூனிகேஷன்ஸ் இப்போ அதில் மட்டும்தான் பீப்புள் கம்யூனிகேட் பண்ண முடியும். அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷனில் அது போத் சைக்கலாஜிக்கல் அப்புறம் ஃபிசிக்கல், அது அடாப்டபிலிட்டி, அந்த ட்ரைனிங் மூலமாக அது இருந்தால் தான் அதை சர்வைவ் பண்ண முடியும். அது அப்புறம் எமர்ஜென்சிஸ் ஏதாவது ஒன்று ஃபெயிலியர், ஏதோ ஒரு எமர்ஜென்சி சுச்சுவேஷன்னா அதுக்கான ஆல்டர்னேட் பேக்கப் எப்படி அதை ஹேண்டில் பண்ணுறது, அதுக்கான ட்ரைனிங். அப்புறம் கீழே வரும்போது ரீஎன்ட்ரின்னு அதில் வரும். அந்த ரீஎன்ட்ரி இது ஒரு குறிப்பிட்ட ஆங்கிளில் அந்த ஸ்பேஸ் கிராஃப்ட் என்டர் பண்ணணும். அந்த அது கிரவுண்ட் கண்ட்ரோல்லேருந்து அவங்க கண்ட்ரோல் பண்ணி இது பண்ணாலும் உள்ளே இருக்கிற கமாண்டர் அவங்க மற்ற பைலட்ஸ் அதை ஹேண்டில் பண்ணுவாங்க ரொம்ப கேர்ஃபுல்லாக. ஏன்னா ரீஎன்டர் பண்ணும்போது அது ஹீட் ஷீல்டு வந்து ப்ரொடெக்ட் பண்ணுது, ஹீட் ரொம்ப ஜாஸ்தி இருக்குது, அந்த கரெக்ட் ஆங்கிளில் வந்தால் தான் அது அதெல்லாம் கரெக்டாக ஹேண்டில் பண்ண முடியும். அப்புறம் வெளியில் வந்த உடனே அதுக்கப்புறம் அந்த மாடியூல், எஸ்கேப் மாடியூல் வெளியில் வந்துட்டு பேராஷூட்டில் வந்து சீல வந்த பிறகு அது பண்ணுவாங்க. வெளியில் வந்த உடனே அந்த 3 நாளாக இருந்தாலும் கூட உடனே பாடி வந்துட்டு எர்த்துக்கு அடாப்ட் பண்ணுறதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும்.